டூ தௌசண்ட் ஒன் தமிழ் சினிமாவில் பெரிய ட்ரெண்டான படம் ஐம்பது நாள் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்க மாநாடு படம் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கிக்கிட்டு இருக்கு வெங்கட் பிரபு சிம்பு யுவன் சங்கர் ராஜனு மூணு பேருமே கம்பேக் கொடுக்கணுங்கிற நிபந்தனையில் இருந்த டைம்ல எடுத்த படம் தான் இந்த மாநாடு ஆனால் இவங்க மூணு பேரோட கெரியருக்கே ஒன் ஆஃப் த டர்னிங் பாயிண்ட் மூவியாக மாநாடு அமைஞ்சிருக்கு இவங்க மூணு பேருக்கு மட்டும் இல்லை அந்த படத்தில் நடித்த எஸ்ஜே சூர்யா ஒய்ஜி மகேந்திரனுக்குமே ரொம்ப முக்கியமான படமாகவும் மாநாடு இருக்கு வருஷ வருஷம் நார்வேல தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு நடத்தி சிறந்த படங்களுக்கு விருது கொடுப்பாங்க இந்த முறை மாநாடு படம் குழுவினர் நிறைய அவார்ட்ஸை வாங்கியிருக்காங்க சிறந்த இயக்குநருக்கான விருதை வெங்கட் பிரபுவும் சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதை யுவன் சங்கர் ராஜாவும் சிறந்த வில்லனுக்கான விருதை எஸ்ஜே சூர்யாவும் சிறந்த எடிட்டருக்கான விருதை பிரவீன் கேயிலும் வாங்கியிருக்கிறாரு தென் ஒய் மகேந்திரன் கலாச்சிகரம் விருதையும் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தமிழ் சினிமாவில் பெரிய ட்ரெண்டான படம் மாநாடுனா அந்த சினிமாவையே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஆக்கிய படம் தான் ஜெய்பீம் ஏகப்பட்ட விருதுகளை நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வின் பண்ணியிருக்கு ஜெய்பீம் சிறந்த படத்துக்கான விருதையும் சிறந்த ஃபீமேல் ஆக்டருக்கான விருதை லிஜுமல் ஜூஸும் சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை யுகபாரதியும் சிறந்த சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான விருத மணிகண்டனும் சிறந்த குழந்தை நட்சத்திர விருதை ஜோஷிகா பீபியும் சிறந்த ஸ்கிரீன் பிளேக்கான விருதை தாசி ஞானவேலும் வின் பண்ணியிருக்கிறாரு இதில் பாருங்கள் மாநாடு படத்தில் நடித்த சிம்புவுக்கும் எந்த ஒரு விருதும் கொடுக்கல ஜெய் நடித்த சூரியவுக்குமே எந்த ஒரு விருதும் கொடுக்கல அப்போ அந்த பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டை யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம சமுத்திரக்கனி ரைட்டர் படத்துக்காக வாங்கியிருக்கிறாரு இதே போல் சினி வட்டாரங்கள் பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க மறக்கவே மறக்காமல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள்